ஹாய்ஸ் நாவங்க மகி இன்றைக்கு வீடியோவில் பிளண்டரில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்துடலாம் லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா த்ரீடி கரசரை பற்றி எடுத்துருப்பேன் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குது அதோட பேசிக்ஸ் மட்டும் பார்த்துடலாம் ப்ராப்பர்டீஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாட்டம் சைடில் இருக்குது இதுதான் வந்து ப்ராப்பர்டீஸ் வேணும் இதில் வந்து நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் டைப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ஒன் பை ஒன்றாக என்னங்கிறத வந்து ஒரு ஓவராலாக பார்த்துடலாம் அடுத்தடுத்த கிளாஸ் மூவ் ஆகும்போது டீட்டெயிலாக வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது சீனில் பாருங்கள் ஒரு க்யூப் இருக்குது கேமரா லைட்டிங் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா நான் க்யூப் வந்து செலக்ட் பண்ணனால க்யூப் நேம் வந்து லிஸ்ட் ஆகிருக்குது ஓகேங்களா ஆக்டிவ் டூல் இது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டூல் பாக்ஸில் வந்து என்ன டூல் வந்து ஆக்டிவ்வில் செலெக்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த டூலை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கர்சர் டூல் செலக்ட் பண்ணுறேன் கர்சரோட டூல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணி காட்டும் ஒவ்வொரு டூல் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த டூலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும் இதில் போய் சப்போஸ் நீங்கள் அந்த டூல் வந்து சேஞ்ச் பண்ணுனாலும் கூட அதை ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து ஐக்கானு பாருங்கள் ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸு இந்த ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா இது வந்து ரெண்டர் இன்ஜினை பேஸ் பண்ணது அதாவது நம்ம ரெண்டர் பண்ணும்போது அதோட டெப்த் ஆஃப் ஃபீல்டு சேடோஸு மோஷன் பிளர் எல்லாம் இருக்கும் எல்லாமே வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸஸில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக ப்ரீஃபாக சொல்கிறேன் அதுக்கு அடுத்த ஐக்கான்னு பாருங்கள் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸு அதாவது நம்ம ஒரு இமேஜ் வந்து சீனில் க்ரியேட் பண்ணியிருப்போம் அதை வந்து இமேஜாகவும் இல்லை வீடியோவும் அவுட்புட் எடுப்போம் அது என்ன மாதிரி சைஸில் இருக்கணுங்கிறது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் நீங்கள் வந்து ரெசல்யூஷன் லென்த்து வித் இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டென் எயிட்டி பிக்சலில் வச்சுருக்காங்க ஹெச்டி சைஸு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கீழே பாருங்கள் ஃப்ரேம் ஸ்டார்ட் என்றுருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா அனிமேஷனுக்காக ஒரு வீடியோவாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் டீஃபால்ட்டாக பாருங்கள் டைம்லைனில் வந்து ஒன் டு டூ ஃபிஃப்டி ஃப்ரேம்ஸ் இருக்குது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் கூட இதை ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை டிஃபால்ட்டாக உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தான் ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டர் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஃப்ரேம்லேருந்து எடுக்கணுமா இல்லை வந்து எனக்கு பத்தாவது ஃப்ரேம்லேருந்து ஆரம்பிக்கணுன்னா நீங்கள் வந்து டென்த் ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கலாம் டென்த்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகும் ஒன்னுலேருந்து ஆகாது இந்த மாதிரி தான் அதுக்கு அடுத்தது ஃப்ரேம் ரேட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேமா செகண்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் வேணுமா தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் வேணுமா சிக்ஸ்ட்டி ஃப்ரேம்ஸ் வேணுமாங்கிறது இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பார்த்தல்லாமே செட் பண்ணிக்கோங்க சப்போஸ் வர கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோ இல்லாட்டி இமேஜ் வந்து ரெண்டர் எடுக்கணுங்கிறத ப்ராப்பர்ட்டிஸோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது ஃபைல் ஃபார்மட் வந்து பிஎன்ஜி இருக்குது டிஃபால்ட்டாக நீங்கள் ஜேபக் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை ஏவிஐ ஃபார்மெட்டு இல்லை வீடியோ ஃபார்மெட்னாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டிப் ஃபார்மெட்டும் கூட எடுத்துக்கலாம் அதாவது இமேஜ் சீக்வன்ஸ்லேயும் எடுத்துக்கலாம் ஹெச்டிஆரை ஃபார்மெட்டும் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது இது கலர் டெப்த் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஃபோட்டோஷாப்லாம் பார்த்துருப்போம் எயிட் பிட் கர்லாம் இல்லை சிக்ஸ்டீன் பிட்டாங்கிறது சிக்ஸ்டீன் பிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஹை ரெசல்யூஷன் கலர் ஆர்ஜிபி எஸ்ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க அதாவது ஹெச்டிஆர் இமேஜெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே இல்லை நார்மலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எயிட் பிட்டே போதும் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஃபர்தர் க்ராசஸில் வந்து உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ லேயர் ப்ராப்பர்ட்டீஸு லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட லேயர் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது வந்து இதுதான் லேயர் ப்ராப்பர்ட்டீஸு இங்கே இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் லேயர் பை லேயராக கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம லேயர் ப்ராப்பர்ட்டிஸ்னால் லேயரு இல்லை சீக்வன்ஸ்னால் சீக்வன்ஸ் வச்சுக்கலாம் இந்த வியூ லேயரோட ப்ராப்பர்டிஸ் தான் வந்து இது அடுத்து பார்த்தீங்கன்னா சீன் ப்ராப்பர்ட்டிஸு சீன் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம சீனில் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட யூனிட் வேல்யூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் போய்க்கிறேன் இதில் பாருங்கள் நான் வந்து எக்ஸ்வைஸி வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்குது ஓகேங்களா என்ன சேஞ்ச் பண்ணுறமா இருந்தாலும் சென்டிமீட்டரில் தான் சேஞ்ச் பண்ணோம் இப்போது சீன் ப்ராப்பர்ட்டிஸில் போய் அதை யூனிட் வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறத வந்து மீட்டர்னு செட் பண்ணேன்னு நினச்சிக்கோங்க இப்போ இதெல்லாமே வந்து மீட்டரில் வந்து செட் ஆகிரும் சப்போஸ் உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ அந்த இதில் வந்து வேல்யூ செட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ப்ராப்பர்ட்டிஸு வேர்ல்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா நம்ம ரெண்டரிங் எடுக்கிற பேக்ரவுண்டு தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மேக்ஸ்லேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் மோடுன்னு சொல்லுவோம் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வி சேடர்லாம் இருக்குது இந்த சேடரில் வந்து கடைசியில் வந்து விபோத் சேடர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போது வேல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் கலர் வந்து கிரே கலரில் இருக்குது நீங்கள் என்ன கலர் வேணாலும் இங்கே செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணீங்கன்னா உங்கள் வேல்டு வந்து அந்த கலரில் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ சர்ஃபேஸ் பாருங்கள் பேக்ரவுண்டில் இருக்குது இதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் என்ன சர்ஃபேஸுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலரு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் டிஃபால்ட்டாகவே க்ரேவே செட் பண்ணிக்கிறேன் சேட்ரில் இருந்து வெளியே வந்துடுறேன் அதுக்கடுத்த ஐகான் பாருங்கள் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸு இது என்னன்னா நம்ம என்ன ஆப்ஜெக்ட் வந்து சீனில் கிரியேட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்டீஸு அதாவது லொக்கேஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஜெக்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஸ்கேல் பண்ணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ரிலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உனியோர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஜி ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆப்ஜெக்ட் தான் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிலேட்டாகணும் அதாவது இதை மூவ் பண்ணும்போது எனக்கு இது சேர்ந்து மூவ் ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரிலேஷன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் பேரண்ட்டு வந்து ஆ இப்போ பாருங்க இப்போ இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறேன் க்யூப் மட்டும்தான் வருது அதுவே இந்த மங்கியை செலெக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன் இப்போ ரிலேஷன் கொடுத்தனால இப்போ மங்கியை மூவ் பண்ணாலே இந்த க்யூப்பும் வந்து மூவ் ஆகும் இதுதான் பார்த்தீங்கன்னா ரிலேஷனு இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம மாடல் பண்ணனாலே எல்லாத்தையுமே வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதாவது என்னென்னா மாடிஃபை ப்ராப்பர்ட்டிஸு இந்த மாடிஃபை ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எது இருக்காது எல்லாமே ஆட் பண்ணணும் இந்த ஆட் மாடிஃபைன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த லிஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா நிறையா மாடிஃபைர் லிஸ்ட் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றே வச்சு அந்த ஆப்ஜெக்டை வந்து டோட்டலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து மிரர்ன்னு ஒன்று எடுத்துகிட்டேன்னா இந்த ஆப்ஜெக்டோட உனியர் மிரர் வந்து ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம் அப்புறம் மாஸ்க் கொடுத்துக்கலாம் பெவலு அப்புறம் பென் பண்ணிக்கலாம் அறையில் யூஸ் பண்ணி நிறையா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த இருக்குன்னே பார்த்தீங்கன்னா தனியாக நாலஞ்சு கிளாஸே எடுக்கணும் அதை வந்து நான் ப்ரீஃபாக அடுத்தடுத்த கிளாஸஸில் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸு பார்ட்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் எஃபெக்ட்டு இந்த ஸ்பார்க்கு இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா அதை தான் வந்து பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் சீனில் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிகல்ஸை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வேல்யூஸ் எல்லாம் எடிட் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸில் போய் வேல்யூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ப்ராபர்ட்டீஸு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாடியாக மாற்றிக்கலாம் ஒரு ஆப்ஜெக்டை ரிஜிடு பாடியாக மாற்றிக்கலாம் கிளாத்து டைனாமிக் ஃபீல்டு எல்லாமே வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம் அப்புறம் வாட்டர் எஃபெக்ட் ஸ்மோக் எஃபெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கன்ஸ்டைன்ட் ப்ராப்பர்ட்டீஸு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுலேயும் வந்து நிறையா கன்ஸ்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கன்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டீஸு இது பார்த்தீங்கன்னா யூவி மேப்பு ஃபோர்ஸ் மேப்பு நல்லா இருக்கும் நார்மல் மேப்பும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து மேப் கண்ட்ரோலுக்காக அதுக்கு அடுத்த அகிக்கான்னு பாருங்கள் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதாவது க்ரியேட் பண்ணீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கான ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் இதில் ஃபுல்லாக மெட்டீரியல் வேல்யூவெல்லாம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ப்ராப்பர்ட்டிஸு இதில் நீங்கள் ஒரு மேப் ஏதாச்சும் அதாவது பிட் மேப் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறீங்க இல்லை டெக்சர் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூவெல்லாம் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது எல்லா ஐகான்ஸுமே பாத்தீங்கன்னா என்னென்ன வேல்யூ இருக்கும் எதோடய ஐகான்ஸ் எதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஒர்க் பண்ணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாழ்க தமிழ்